காரைக்குடியில் நடைபெற்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில பங்கேற்க சென்ற நடிகர் சிவகுமார் நிகழ்ச்சி முடிஞ்சு மேடையை விட்டு இறங்கி போகும் வழியில வயதான ரசிகர் ஒருவர் அவருக்கு சால்வை போர்த்த முயற்சி செஞ்சப்போ சட்டுன கோபம் அடைஞ்ச சிவகுமார் அந்த சால்வைய அந்த ரசிகர்கிட்டேந்தே பிடுங்கி தூக்கி எறிஞ்ச சம்பவம் சோசியல் மீடியால பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடிதான் ஒரு பதவியேற்பு விழாவுக்கு நடிகர் சிவகுமார் வந்திருந்தப்போ தன்னோட மொபைல் நாள செல்ஃபி எடுக்க முயன்ற வாலிபருடைய கைய கோபமா தட்டிவிட்டு அவர் கையில் இருந்த அந்த போனு பறந்து போய் கீழே விழுந்த சம்பவத்துக்கு பிறகு நெட்டிசன்ஸ் ஏற்கனவே அவரை செல்ஃபி குமார்னு கலாச்சிக்கிட்டு வந்த நிலையில இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு சால்வை குமார்னு அழைக்கப்படுவீர்கள்னு பயங்கரமா ட்ரோல் செஞ்சுட்டு வர்றாங்க. சென்ற வருடம் நடைபெற்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கேஸ் அழகிரி மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில கூட மணமக்களை வாழ்த்து வந்த முக்கிய பிரமுகர்களுக்கு கேஸ் அழகிரி சால்வை அணிவிக்கிறப்போ அதுல கலந்துகிட்ட நடிகர் சிவகுமாருக்கும் சால்வை போத்த முயன்றப்போ யாரும் எதிர்பாராத விதமா சட்டுன்னு அவர் கையிலிருந்து சால்வையை வாங்கி அதை மீண்டும் அழகிரிக்கே போத்தி விட்டது அங்கு வந்திருந்த எல்லோரையும் முகசூலிக்க வச்சது. அதே போல கடந்த 2020 திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல தவறுகள் நடைபெறுவதாகவும் அங்கு பக்தர்கள் யாரும் போக வேண்டாம்னு நடிகர் சிவகுமார் பேசினது பெரும் சர்ச்சையாகி திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் காவல் நிலையத்துல புகார் தெரிவித்த அடிப்படையில அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. சமீப காலமாகவே சமூக வலைதளங்கள்ல நடிகர் சிவகுமார் மற்றும் அவரது குடும்பத்தார் பத்தியும் அவங்களோட கடவுள் மதம் சம்பந்தமான நம்பிக்கை குறித்தும் செய்திகள் வெளியாகிய நிலையில இந்த அமைப்புகளுடைய கண்டனத்திற்கும் ஆளானாங்க. யோகா தியானம் அப்படின்னு மனதை கட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதரால எப்படி இப்படியெல்லாம் அநாகரிகமாக புது நிகழ்வுல நடந்து கொள்ள முடியுதுன்னு இவர் மாற போறதே இல்லை, இவரை ஏன் சிறப்பு விருந்தினரா அழைக்கிறீங்க அப்படின்னு நெட்டிசன்கள் சூடாகி நடிகர் சிவகுமார் மீது உள்ள அதிருப்தியை ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க.